டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எடுஸ்டார் KG.2 தமிழ் வகுப்பு. நம்ம ஏற்கனவே உயிரெழுத்துக்கள் 12, அப்புறம் ஆயுத எழுத்து அதெல்லாம் எழுதி பழகிட்டோம். இப்போ மெய்யெழுத்துக்கள் எழுதி பழகிட்டு இருக்கோம். இன்றைக்கி கிளாஸில் என்ன ரிவைஸ் பண்ண போகிறோம், என்ன புதுசாக படிக்க போகிறோன்னு பார்க்கலாம். ஓகேவா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரெடி. இப்போ நம்ம உயிரெழுத்துக்கள் ஃபஸ்ட்டு. உயிரெழுத்துக்கள் மொத்தம் எத்தனைமா? உயிரெழுத்துக்கள் மொத்தம் 12. வெரி குட். இதில் என்னென்ன எழுத்து அப்படிங்கிறத பாருங்க. ஆ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அக் வந்து என்ன எழுத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கா சொல்லுங்கள். வெரி குட். அக் வந்து ஆயுத எழுத்து. குட். இன்னொரு வாட்டி ரீட் பண்ணிடலாமா? மேம் கூட சேர்ந்து சொல்லுங்கள். அ, ஆ, இ, ஈ, உ, ஊ, ஏ, ஏ, ஐ, ஓ, ஓ, ஔ, அக். அவ் வரைக்கும் இருக்கிற எழுத்துக்கள் உயிரெழுத்துக்கள். அக் வந்து ஆயுத எழுத்து. குட். நெக்ஸ்ட் மெய்யெழுத்துக்கள். மெய்யெழுத்துக்கள் மொத்தம் எத்தனை ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மெய்யெழுத்துக்கள் மொத்தம் 18. நம்ம எது வரைக்கும் படிச்சிருக்கிறோமோ அந்த எழுத்துக்களை மட்டும் இப்போ லேர்ன் பண்ணலாம். இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், யு. மேம் வந்து ஃப்ரெண்டோட நேம் சொல்லாமல் வெறும் எழுத்துக்களை மட்டும் ரீட் பண்ணுறேன். நீங்கள் எழுதுகிறப்போ ஃப்ரெண்டோட நேம் சொல்லுங்கள், ரீட் பண்ணுறப்போ அந்த எழுத்துக்களை மட்டும் ரீட் பண்ணுங்கள். சரியாம்மா? ஓகே. இக், இங், இச், இஞ்ச், இட், இன், இத், இந்த், இப், இம், இ, இர், இல், இவ், இல், இவ். ஓகே, குட். இப்போது இவ்வோட ஃப்ரெண்ட்ஸை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிடலாம். செவ்வகம், இவ் செவ்வானம், இவ் செவ்வண்டு, இவ் செவ்வாழை. இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இவ் செவ்வகம். குட். இவ் செவ்வானம், இவ் செவ்வண்டு, இவ் செவ்வாழை. குட். நெக்ஸ்ட் இப்போ இல். இந்த இல் எப்படி உச்சரிக்கணும்னு மேம் சொன்னேன், அதே மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். ஓகேவா? இல், நாக்கை நல்லா உள்பக்கமாக மடித்து சொல்லணும், அப்போ தான் அந்த ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக வரும். இல், இல், சிமில், இல், யாழ், இல், வாழ்த்து, இல், தாழ்பால், இல், இதழ். ஓகே, இந்த வாட்டி சொல்லாமா? இல், சிமில், இல், யாழ், இல், வாழ்த்து, இல், தாழ்பால், இல், இதழ். வெரி குட். நெக்ஸ்ட் ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இதையும் இல் தான். இந்த இல் வந்து சொல்கிறப்போ இந்த நாக்கோட நுனி வந்து மேலே டச் பண்ணணும். இப்படி நீங்கள் வச்சு பாருங்கள், நாக்கை வந்து இப்படி மேலே கொண்டு போங்க, அந்த இடத்த டச் பண்ணணும். இல், இல், வால், இல், முள்ளங்கி. இந்த வால் நேம்லையும் முள்ளங்கி நேம்லையும் ரெட் கலரில் காட்டியிருக்கோம் இல்லையா, அதுதான் இல். இல், வால், இல், முள்ளங்கி. ஓகே. நெக்ஸ்ட் இல்,
வெள்ளரிக்காய் இல் தேல். இது வந்து ஒரு பூச்சி, சரியாமா? இல் வெள்ளரிக்காய் இல் தேல். இன்னொரு வாட்டி சொல்லுங்கள். இல் வால், இல் முள்ளங்கி, இல் வெள்ளரிக்காய், இல் தேல். வெரி குட். நெக்ஸ்ட், அடுத்து என்ன எழுத்துனா இர் நாற்காலி. இர் நாற்காலி. இர் வெற்றிலை. இர் நாற்காலி. இர் வெற்றிலை. இந்த நாற்காலிங்கிற பேரில் இர் ரெட் கலரில் மேம் காட்டியிருக்கேன். வெற்றிலையிலையும் இர் இருக்குது இல்லையா? ஓகே, நெக்ஸ்ட். இர் காற்றாடி. இர் காற்றாடி. இர் கற்றாழை. இர் கற்றாழை. ஓகே, நெக்ஸ்ட். இர் புற்று. இர் புற்று. புற்றுன்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இந்த நிறைய நம்ம நடமாடாத இடத்துல, இந்த கிரவுண்டில், இந்த தோட்டத்தில், இந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா எறும்பு என்ன செய்யும்? அப்படியே மண்ணை தோண்டி 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 பெருசாக அப்படியே மலை மாதிரி குமிச்சிரும். ஓகேவா? அதுதான் புற்று. இன்னொரு வாட்டி பார்க்கலாமா? இர் நாற்காலி. இர் வெற்றிலை. இர் காற்றாடி. இர் கற்றாழை. இர் புற்று. வெரி குட். இப்போது இந்த இல் இர் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ரெடியா ஸ்டூடெண்ட்ஸ்? இதுக்கு உங்களோட தமிழ் நோட் எடுத்து வச்சுக்கோங்க. 2 லைன் நோட், பென்சில் ஷார்ப் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. நம்ம எழுத ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கோங்க. கீழே ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு மேலே கொண்டு போய் வளைச்சி கீழே கொண்டு வரணும். சேம் லைனில் மேலே போகணும். ஒரு ஸ்லிப்பிங் லைன், ஒரு ஸ்ட்ரெயிட் லைன், மேலே ஒரு டாட். இல் இல் வெள்ளரிக்காய். இல் வால். அப்படி சொல்லிட்டே எழுதுங்க என்னம்மா. இல் வால். இல் வெள்ளரிக்காய். கீழே குட்டி சர்க்கிள் போட்டு மேலே கொண்டு போய் மறுபடியும் கீழே வரணும். சேம் லைனில் மேலே போகணும். வெரி குட். மேலே ஒரு டாட். சரி, அடுத்து என்ன எழுத போகிறோன்னா இர். மேலேருந்து கீழே கொண்டு வந்து அதே லைனில் மறுபடியும் மேலே போகணும். சேம் லைனில் மறுபடியும் மேலே போகணும். கீழே கொண்டு வரணும். இர் இர் புற்று. ஸ்ட்ரெயிட் லைன். சேம் லைனில் மேலே போயிட்டு வளைச்சி கீழே கொண்டு வரணும். மறுபடியும் அதே லைனில் மேலே போகணும். கீழே கொண்டு வந்து இர் நாற்காலி. ஓகே, அடுத்து கீழேருந்து மேலே கொண்டு போயிட்டு ஓ மேலேருந்து கீழே வளைக்கணும். மறுபடியும் கீழே கொண்டு வந்துட்டு லைன் போட்டு இர் காற்றாடி. கரெக்டாக அந்த லைனை வந்து கரெக்டாக டச் பண்ணணும், அந்த மேலே இருக்கிற லைனை. ஓகே, அடுத்து எழுதுங்க. ஸ்ட்ரெயிட் லைன். அதே லைனில் மேலே போய் வளைச்சி கீழே வந்து மறுபடியும் மேலே போய் வளைச்சி கீழே வந்து கீழே ஒரு லைன் போட்டு இர் புற்று. ஓகேவா? ஓகே. இல் வால். இல் தேல். இர் புற்று. இர் காற்றாடி. ஓகேவாம்மா? எழுத்துக்கள் எழுதுகிறப்போ சொல்லிட்டே கவனமாக எழுதுங்க. ஓகே, குட். நெக்ஸ்ட், டியர் பேரண்ட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஒர்க் முடிஞ்ச உடனே அதை ஒரு ஸ்னாப் எடுத்து edstar.kg@gmail.com அப்படிங்கிற மெயில் ஐடிக்கு மறக்காமல் சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ பேரண்ட்ஸ். டியர் ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி உள்ள லெசன் அவ்வளோதான். உயிரெழுத்துக்களை மறுபடியும் ரீட் பண்ணிகிட்டே இருங்க.
மெய்யெழுத்துக்கள் நீங்கள் இதுவரைக்கும் என்ன எழுதியிருக்கீங்களோ அதையெல்லாம் சொல்லி பாருங்கள். திருக்குறள் நம்ம ஆல்ரெடி 6 திருக்குறள் படிச்சிருக்கோம், அவ்வளவுதான். அதை ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எழுதுகிறப்போ கரெக்டாக அந்த லைன் ஃபாலோ பண்ணி எழுதுங்க, அந்த உச்சரிப்பு சரியாக சொல்லிகிட்டே எழுதுங்க. ஓகேவாம்மா? ஓகே ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான் இன்றைக்கி கிளாஸ் முடிஞ்சது. ரொம்ப நன்றி. டேக் கேர்.